வணக்கம் நேயர்களே, நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கான ராசி பலன்களை துல்லியமா நமக்கு கணிச்சு சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சர்வமங்கள மங்கள்யே சிவே சிர்வாத்த ஜாதகே சரண் நேத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனக்கரஹரோகரா. வணக்கம் சார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது எங்களுக்காக கணிச்சு சொல்லுங்க சார். 9/6/2023 சோபக்கிருதவரிடம் வைகாசி மாதம் 23 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், 9:12 வரை. பின்பு சதயம். இன்றைய திதி சஷ்டி, 8:30 வரை. அதுக்கப்புறம் சப்தமி. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் கடகராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமாக இருக்குது. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் 9:10-12 ராகுகாலம், 3-4 யமகண்டம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, எப்பவுமே எல்லா விஷயங்களும் எனக்கு ஸ்லோவாகவே இருந்துட்டுருக்கு, என்னன்னே தெரில, நான் ரொம்ப தடைகள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வேகமாக ஒரு காரியத்தை செலுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. சுப முகூர்த்த நன்னாளாகவும் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. நிறைய ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமான பாசிபிலிட்டிஸ் இருந்துட்டுருக்கும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தனால் தேதி பிறந்தனால் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், முயற்சிகள் திருவினையாக்கும். சில முக்கியமான காரியங்களில் தடங்கல்கள் உண்டு. ஒரு சில காரியம் ஏன் இப்படி இருக்குது, நம்ம இதை திருப்பியும் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். வேலை, தொழில் இது போன்ற சிந்தனைகள் மனசில் ஓடின் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, ரொம்ப நாள் இருந்த ஆசைகள்லாம் இன்றைய தினத்தில் நிறைவேறும். வீட்டில் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, வேலையில் கூட இருந்துட்டு இருக்கிறவங்க, தொழிலில் கூட இருந்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட தொழில் ரகசியங்கள் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன். அப்பா 4-5 இருந்தால் தலைவலி பிரச்சனைகள் தீர்ந்தது, இனிமேலையாவது சில காரியம் நல்லது ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி ரொம்ப கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை வேறு யாராவது உங்கள்கிட்ட பேசினா அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, விட்டு போங்க, நல்ல காரியங்கள் கூடி வரும். சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், திருமண காரியம் கை கொடுக்க வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த எதிர்பார்ப்பு வெற்றி பெறும். நம்மளுடைய விஷயத்தை மற்றவங்கக்கிட்ட கொடுத்து அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். கன்னிராசி நேயர்கள் இடம் விட்டு இடம் மாற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தது வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்பட வேண்டியதில். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக உங்களுக்கு இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைக்கி தாயாரை சந்திக்கிறது, அதனும் ரொம்ப நாளாக இந்த பணம் முதலீடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களுக்காக எதிர்பார்த்த காரியம் வெற்றியாகும். பிரயாணங்கள் லாபகரமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம் அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதர சகோதரி, தம்பி, தங்க அவளுக்கு தேவையான சில முக்கிய காரியங்களை எடுத்து பண்ணுவேன். படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுறது, அதே போன்ற இடம் பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்த்துக்குது. மற்றவா ஏதாவது வாக்குவாதத்துக்கு வந்தானா கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. தனுசு ராசி நேயர்களே குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்ணக்கூடிய தினமாக இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் யாராவது ஒருத்தர் ரொம்ப அன்பானவ ஏதாவது பேசிட்டா கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும், என்னடா இது இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை போய் இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை போய் இப்படி நினச்சிட்டாங்களே அப்படிங்கிற சில இது இருக்கும். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றங்கள் இருக்கும். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாகவே இருந்துட்டுருக்கும். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு வீடு, பொருள் சேர்க்கை உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு க்வெஸ்டினுக்கு இன்றைக்கி விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏற்பாடு, காலேஜுக்கு ஏற்பாடு, அவங்களுக்கு உண்டான தேவைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நேயர்களே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். முக்கியஸ்தரை சந்திப்பீங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நேரத்தில் கடைபிடித்து அந்த காரியத்தை முழுமையாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, இனிமேல் நேரத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். மீனராசி நேர்களை விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுவீங்க. சில நேரம் நம்ம தப்பு பண்ணாமோ பண்ணலையோ நம்ம பேரில் அது பழிவிடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும், அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம்.
ஓகே சார். 12 ராசினியர்கள் இன்னைக்கு எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். ஒரு அழகான ஆன்மீக தகவல் எப்பயுமே பகிர்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஆன்மீக தகவலை சொல்லுங்க சார். பொதுவாகவே நிறைய பேர் இந்த வைரம் போடலாமா அப்படின்னு கேட்குற பழக்கங்களோட, வைரம் வந்து எந்த ராசிக்காரங்க போட்டால் பெஸ்ட்டு, எந்த ராசிக்காரங்க போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வைரம் போடக்கூடிய ராசி ஃபஸ்ட்டு துலா ராசி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி வைரம் போட்டுக்கலாம். நட்சத்திரங்கள் யார் யார் வைரம் போட்டுக்கிறது, பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு வைரம் போட்டுக்கிறதுக்கு முழுமையான ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. இதர நட்சத்திரத்துக்காரங்க போடலாமா, அவங்களோட ஜாதகம் பார்க்கணும். சுக்கர தசை, சுக்கர புத்தி, சுக்கர அந்தரம், சுக்கரனுடைய சூக்ஷமம் நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். போடவே கூடாது, வைரம் வந்து அணியக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பார்த்து தோஷங்கள் இல்லாமல் பார்த்து அணியிறது. மீனராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி வைரங்கள் பார்த்து அணியிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சப்போஸ் நான் வாங்கி வச்சுட்டேன் சார், சின்னதாக வச்சுட்டுருக்கேன், பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் வைரம் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா அந்த கல்லை போட்டோடனே நமக்கு வித்தியாசம் தெரியும், கையில் வச்சுன்னு இருக்கும்போது வித்தியாசம் தெரியும். சரி சார், ஜெம் ஸ்டோன்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செமி ப்ரெஷியஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரெஷியஸ் ஸ்டோனுக்கே நீங்கள் போகாதீங்க, வெறும் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் வச்சுருந்தாலே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும், அதற்கேற்ற உழைப்பும் இருக்கணும். ஒரு சுவாமிஜி ஒரு கதையில் சொன்ன மாதிரி தான், சார் நான் எந்த கல் போட்டோன்னா எனக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டார். அவர் போய் ஒரு மஞ்சள் கலர் கல், இந்த கல் உன் ராசிக்கு செட் ஆகும், நீ எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அவர் எடுத்து போட்டு 4 நாள் கழியுது, உடனே சுவாமிஜிட்ட வந்து ஒன்றுமே எனக்கு வித்தியாசம் தெரில, 4 நாள் ஆச்சு நான் போட்டு நான் கையில் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த சுவாமிஜி சொன்னார், அச்சோச்சோ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமட்டேன், நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, நான் விவசாயம் பார்த்துட்டுருக்கேன்னு. டெய்லி காலையில் 8 மணிக்கு இது சூரியன் பட ஆரம்பிக்கணும், சூரியன் மறையிற வரைக்கும் இதில் என்ன பண்ணணும், சூரியன் பட்டுருக்கணும். அதனால் சூரியனுக்காக இப்படி கை காமிச்சு நின்றுருக்காத, நீ விவசாயம் தானே ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்டு உனக்கு கண்டிப்பாக இதாகும் அப்படின்னு சொன்னோடனே இவர் போகிறார், கரெக்டாக அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுறார், விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறார், பண்ணுறார். கொஞ்ச நாள் கழியுது, சாமிஜியை பார்க்குறதுக்கு சாமிஜி வந்து இங்கேருந்து ஆள் அனுப்புகிறார், என்னப்பா ஆலையே காணோன்னு, சாமிக்கு ஒரு 4-5 நாள் கழித்து வரட்டான்னு கேட்குறார். சரி பரவாயில்லன்னு விட்டுற, 4-5 நாள் கழித்து தட்டில் பணத்தோடு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய என்ன வந்துடுது, எனக்கு பணம் வந்துடுது. ஃபஸ்ட்டு அதற்கு முன்னாடி அவர் வேலை செஞ்சுருக்கார், கடனேன்னு வேலை செஞ்சுருக்கார், கடனுக்காக வேலை செஞ்சுருக்கார், இப்போ அப்படி இல்லை, இப்போது உழைப்புக்காக வேலை செஞ்சுருக்கார், அதிர்ஷ்டத்துக்காக வேலை செஞ்சுருக்கார். அந்த எண்ணம், அந்த போட்டிருக்கிற அந்த ஸ்டோனு, அதே சமயத்தில் உழைப்பு, மூணும் சேரும்போது அவருக்கு வெற்றி கிடச்சிருச்சு, குரு பக்தியும் அவர்கிட்ட இருக்குது. ஓகே சார், ஒரு நல்ல உதாரண கதையும் சொல்லியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் வைரம் ஏற்றுக்கும் யாருக்கெல்லாம் வைரம் ஏற்றுக்காதுன்றதும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் பெரம்பூர்லேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் மகளுக்காக கேட்கணும். ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? ராசி வந்து இது ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, என்ன கேள்வி? திருமணம் தள்ளி போகுது, அதை பத்தி தான் கேக்கலாம். என்ன என்ன ராசி நட்சத்திரம் சொன்னீங்க? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கன்னி லக்னம். நான் ரெண்டு கேள்வி கேக்குறேன், எஸ் நோ மட்டும் சொல்லுங்க. என்னோட வீடு வந்து கொஞ்சம் பத்தலை சார், கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை வேற வீடு மாற்றணும், இல்லை சார் சொந்த வீடு தான் மாற்ற முடியாது, இந்த வீடு கொஞ்சம் சௌகரியம், அந்த மாதிரி ஏதாவது மனசில் நினைச்சுட்டு இருக்கலா? என்னது இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள் தான், இந்த வீடு மாற்றுறது அல்லது சொந்த வீடாக தான் இருக்கு, அதான் சொல்ல சொந்த வீடாக இருக்கும், கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு மனசில் எப்போ திருப்பி 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 ஒரு இன்ட்யூஷன் பண்ணிட்டுருக்கோ, அதுதான் பிரதான காரணமாக இருந்துருக்கும். ஒரு வாஸ்து சாந்தியும் கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணிக்கிறது, இல்லை வாஸ்து யந்திரம் கணபதி யந்திரம் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். ரிஷபராசிக்கு இப்போ டைம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நல்லா தான் இருக்குது, எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருந்துட்டுருக்கும். 12 குரு மறைஞ்சாலும் இந்த ஜாதகத்தில், பெண் ஜாதகத்தில், அதாவது பையனாக இருந்தால் பெண் ஜாதகத்தில், இல்லை பொண்ணாக இருந்தால் பையன் ஜாதகத்தில்
குரு பலன் இருந்தால் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு 90 நாள் ராகு கேதுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க, நல்ல பலன்கள் உண்டு. ஓம் நம சிவாய் நன்றிமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. உங்களோட பேர் என்ன? ஹலோ ஹலோ, உங்கள் பேர் என்னம்மா? வித்யா. எங்கேருந்து கூப்பிட்றீங்க வித்யா? வணக்கம்மா வித்யா. கொஞ்சம் என்ன வயசாருது? 22 வயசு. இவங்களுக்கு தனுசு ராசி என்ன நட்சத்திரம்? பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்கு போராட்ட குணம் அதிகம்னு சொல்லுவாள். போராட்ட குணம்னா ஒரு விஷயத்தை எப்படி அவங்க கொண்டு வருவாங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்டாச்சா? காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு இத்தனை வேலை இன்றைக்கி போயிட்டு, அதாவது நீங்கள் சாப்பிட்டாச்சான்னு கேட்ட விஷயத்துக்கு ஒரு 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 கரெக்டாக ஒரு சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணி இருப்பாங்க. இது யதார்த்தமாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் இருக்கும். இவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வீரியமான, அதாவது ஸ்ட்ரென்த்தான தசை நடக்கும் பொழுது, மற்றவங்களுக்கு வீட்டில் வீக்கான தசை நடக்கும் பொழுது அவர்கள் பேசுகிறது இவங்களுக்கு எடுக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்றது, அதே மாதிரி திருப்பி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது ஸ்ரத்தா சூக்தம்னு சொல்லுவாள். வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது வாத்தியார் பிராமணாக இருந்தால் அவட்ட ஸ்ரத்தா சூக்தம்னு சொல்லுவாள். டெய்லி இந்த ஸ்ரத்தா சூக்தத்தை ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்படின்னா ஒரு 9 நாள் வீட்டுக்கு பிராமணால் வர சொல்லி 9 நாள் ஜபம் பண்ணி இவருடைய பேர் நட்சத்திரம் சொல்லி பண்ணிக்கிறது. அப்படின்னா நவகிரகத்துக்கு ஒரு 90 நாள் அபிஷேகத்தை கொடுக்க கொஞ்சம் மனசாந்தியாகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஒரு நிமிஷம் வா. நன்றிமா. நன்றிமா கால் பண்ணது சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்காக பண்ண ராசி பலன்களை சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆன்மீக கதையும் சொல்லியிருக்கீங்க சார், நன்றி. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்களும் நம்ம வந்து ராசி பலன் வந்து கேட்டுருக்கோம். நேரடியாக வெள்ளிக்கிழமை வந்து ராசி பலன் வந்து கேட்குறோம். ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய இன்றைய தினத்துக்கு உண்டான ஒரு பெரிய சக்தி போல். இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதே தான் பிரத்யேகமாக ஆன்மீக தகவல். நம்மளுடைய திருச்செந்தூர் யாத்திரை இருக்குது, இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி, நமஸ்காரம். உங்கள் ஜோஷாச்சாரிய மகேஷியர். நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இன்றைக்கான ராசி பலனையும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு நல்ல ஆன்மீக கதையும் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.